இன்றைய மன்னா எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் Jeremiah chapter 1 verse 19 They will fight against you but will not overcome you for I am with you and will rescue you declares the Lord அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்னவென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதால் உனக்கு விரோதமாக எழும்புகின்ற ஒருவரும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதாகும் வேதத்திலிருந்து இரண்டு நபர்களை இந்த நாளிலே சுட்டிக்காட்டி கர்த்தர் அவர்களோடு இருந்ததால் அவர்களுடைய சத்துருக்கள் எப்படி அவர்களை மேற்கொள்ளாமற் போனார்கள் என்பதை குறித்து தியானிப்போம் முதலாவதாக யோசிப்பின் வாழ்விலே கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று ஆதியாகமம் 39 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் கர்த்தர் யோசிப்போடே இருந்தபடியால் அவனை எகிப்திலே போர்த்திபார் வீட்டின் மேல் சகல காரியத்திலும் அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தினார் ஆனால் அவனை கீழே விழத்தக்கதாக அவனுக்கு விரோதமாக அநேக யுத்தங்கள் போராட்டங்கள் வந்தது முதலாவதாக போர்த்திபாரின் மனைவியின் மூலமாக பிரச்சனை வந்தது அதன் மூலமாக சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டான் சத்துரு நினைத்தான் இனி யோசேப்பின் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று ஆனால் கர்த்தர் சிறைச்சாலையிலும் அவனோடு கூட இருந்து அங்கேயும் கர்த்தர் யோசேப்பை சிறைச்சாலையில் உள்ள எல்லாருக்கும் தலைவனாக உயர்த்தினார் அன்பான தேவப்பிள்ளையே உன்னுடைய வாழ்விலும் கூட கர்த்தரோடு கூட இருப்பதால் உனக்கு விரோதமாக அநேக பேர் எழும்பலாம் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற உயர்வை பார்த்து எரிச்சல் அடைந்திருக்கிற உன்னுடைய சத்துருக்கள் உன்னை கீழே விழ பண்ணும்படியாக அநேக காரியங்களை உனக்கு விரோதமாக செய்யலாம் ஆனால் கர்த்தரோடு இருக்கும்போது ஒருவரும் உன்னை மேற்கொள்வதில்லை நீ எங்கு சென்றாலும் கர்த்தரை பிரதிபலிக்கின்ற பிள்ளையாக அவர் உன்னோடு இருப்பதை காட்டுகின்ற பிள்ளையாக இருக்கும்போது உன்னை அரண்மனையில் இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதால் உன்னை யாராலும் மேற்கொள்ளவே முடியாது உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அடுத்தபடியாக தாவீதின் வாழ்விலே தாவீதை குறித்து பார்க்கும்போது 1 Kings 18 வாசிக்கும்போது கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்றும் அவன் போன இடத்தில் எல்லாம் அவனோடு இருந்து அவனை காப்பாற்றினார் என்றும் வாசிக்கிறோம் தாவீதுக்கு விரோதமாக அநேக பேர் எழும்பினார்கள் சவுல் தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வரவிடக் கூடாது என்று நினைத்து அவனை எப்போதும் துரத்துகிறவனாக தான் இருந்தான் தாவீது வனாந்தரத்திலே போய் தங்கினாலும் கர்த்தர் அங்கேயும் அவனோடு இருந்தார் சத்துரு அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வந்துவிடக் கூடாது என்று பல சூழ்ச்சிகள் செய்தாலும் ஒன்றும் தாவீதை மேற்கொள்ளவில்லை கர்த்தர் தாவீதோடு இருந்து அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார் இனி இவன் வாழ்க்கை இவ்வளவுதான் இவன் வாழ்நாள் முழுவதும் இப்படி வனாந்தரத்தில் தான் இருக்க போகிறான் என்று எண்ணின மனிதர்கள் காணும்படியாக கர்த்தர் அவனோடு இருந்து அவனை உயர்த்தினார் இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் தாவீதோடு இருப்பதை அவன் மற்றவர்களுக்கு தன்னுடைய குணாதிசயங்களின் மூலமாக காட்டுகிறவனாக இருந்தான் ஆதலால் கர்த்தர் அவனை அவன் சத்துருக்கள் எல்லாருடைய கையிலிருந்து விடுவித்து உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தினார் சத்துரு அவனை மேற்கொள்ளாதபடி அவனோடு இருந்து அவனை பாதுகாத்தார் அன்பான தேவப்பிள்ளையே உன்னுடைய வாழ்விலும் கூட இந்த யோசேப்பை போல தாவீதை போல எல்லா நிலைமைகளிலும் கர்த்தரை காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தடுக்கும்படியாக சத்துரு எவ்வளவு பெரிய திட்டங்கள் தீட்டினாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ள கர்த்தர் விடவே மாட்டார் கர்த்தர் உங்களோடு இருப்பதால் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் வந்தாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ளாமல் பாதுகாப்பார் ஆகவே இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே நீங்கள் கர்த்தரை காட்டுகின்றவர்களாக இருக்கிறீர்களா இல்லை என்றால் அவரை பிரதிபலிக்கின்றவர்களாக அவரை காட்டுகிறவர்களாக இந்த நாளிலே மாறுவோம் அவர் உங்களோடு இருக்கும்போது சத்துரு உங்களை மேற்கொள்ளவே முடியாது உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு சூழ்ச்சிகள் எழும்பினாலும் கர்த்தர் அவைகள் உங்களை மேற்கொள்ள விடாமல் பாதுகாப்பார்
அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்.